வாழ்விதோர் திருநாள் இன்றே வாழ்விதோர் திருநாள் மான்விழி மடவ கும்பல் வீதிகள் எங்கும் தலா தேங்காய் ஒரு பருவி வாங்கி கொண்டு வந்துட்டேன். பேய் பிசாசு இதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னால சாப்பிட்டு சாப்பிடவா? யாரடா கண்ணு கேக்குற? என்னத்தான் இத போய் கேட்டுக்கிட்டு சாப்பிடுவியா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மன்மதல்லி இல்லையே வென்றார் உண்டோ நிம்மதி பத்தன்மும் நீர் விழியும் கண்டு. காவேரி சாப்பிடு. என்ன பிசாசுன்னு கூப்பிட்டான், என்ன கோட்டான்னு கூப்பிட்டான், என்ன மானங்கட்டான்னு சொல்லிட்டான். சும்மா நிறுத்துங்கடி, என்னவ பெருசா பேசிக்கிட்டு. என் புருஷன் என்ன என்னைக்காவது ஏண்டேன்னு கேட்டிருப்பானா? இந்த முறுக்கு மீச மேஸ்திரி நேத்து என்ன கிழட்டு குரங்கன்னு சொன்னாண்டி. இந்த மனுஷனுக்கு சரியான குத்து புகட்டணும். இவளை கண்டாதாண்டி அந்த மேஸ்திரி மயங்கறான். இவளை வச்சே காரியத்தை சாதிச்சிருவோம். என்ன பாஞ்சாலிக்கா, எல்லாம் ஒண்ணு குட்டி பேசிட்டு இருக்கீங்க, சதி திட்டமா? காவேரி இங்க வாடி. ஐயோ நான் மாட்டேம்மா. உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த ஆளுட கொஞ்சம் சிரிச்சா போதும். அல்வா வாங்கி கொடுக்கறதும் லட்டு வாங்கி கொடுக்கறதும் பாட்டு பாடுறதும் அப்பப்பா அந்த ஆளு பெரிய பச்சை, என்னால முடியாதுமா. காவேரி உன்னை தவிர இந்த காரியத்தை யாராலையும் சாதிக்க முடியாது. அம்மா இல்ல அக்கா சொல்றத கேளுமா. கண்ணு இல்ல மாட்டேன்னு சொல்லாதே, ராஜாத்தி இல்ல. சரின்னு தலையாட்டி. சரி சரி சரி. உன்னை கண்டு மயங்காத பேர்களும் உண்டல்ல. நீ இப்படி வா, இந்த எல்லாம் ஒண்ணு சேர்ந்த கும்பலம் போறீங்களா? மேஸ்திரி தொப்பி கொஞ்சம் மழை வேண்டியதான், காட்டே ரெண்டாக்கிறீங்க. ஏய்யா வரும்போது மூஞ்ச இம்புட்டு அழகா வச்சுக்கிட்டு வர்ற, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சிந்தி போகும். இந்த பாஞ்சலிக்கா ஏன் சும்மா அவர்கிட்ட உங்களுக்கு போற? இந்த உலகம் பூரா திரண்டாலும் இப்படி ஒரு மேஸ்திரி கிடப்பாரா? போங்க, வேலை பாருங்க போங்க. ஆமா இனிமே நாம எல்லாம் இங்க நிக்கப்படாது, வாங்க போவோம். அதுக்கெல்லாம் போயிடுச்சா? போயிடுச்சு. அப்படி ஓரமா ஒதுங்க. நீ சாஞ்சுக்க, நீ சாஞ்சுக்க. உனக்காக பெஸ்டெல்லாம் மைசூர் பாக் பண்ண சொல்லி கொண்டாந்துருக்கேன். ஆமா அப்பா, இப்படியே நீ இதனமும் எதையாவது வாங்கிட்டு வர்றது, நான் அதை வாங்குறதா வேண்டாமான்னு திருட்டு முழு முழிக்கிறது, நீ பாட்டு பாடி என்ன திங்க வைக்கிறது, இப்படியே இருந்தா சரியா பாச்சா? காவேரி உன்ன மாதிரி எனக்கு ஒடிச்சு வைக்க தெரியாது. குடையிலையா? என்னடா கண்ணா சொல்ற? ஒரு ஆம்பளை நான் தானே? ஆமா, ஒரு ஆம்பளை வாங்கி கொடுக்கறது
ஒரு பொம்பளை மறுக்காம வாங்கிக்கிட்டா என்ன அர்த்தம்? குழப்பாதா கண்ணா, விஷயத்தை விவரமா நறுக்கு தெரிச்சா அப்புறம் சொல்லு. சீக்கிரமா போய் முகூர்த்த நாள பாரு, அப்புறம் என்ன குறை சொல்லாத. ஐயோ ஐயோ ஐயோ, மனசு புரிஞ்சுக்காம இத்தனை லாம்பாட்டுக்கு மனத்தனமா மைசூர் பாக் கிடைக்கும் ஜிலேபி கிடைக்குமா சுத்திட்டு இருந்தேன். போதும், நீ ஒண்ணு சொல்லாத, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இந்த பாரு, முறப்படி வந்து உன்ன பாக்குறேன். எங்க வச்சிருக்க? என்னது உன் வீடு? கரடி மலை பக்கத்துல 10 குடிசை இருக்கு. 10 குடிசை ஒண்ணுதா? இல்ல, மொதல் குடிசை. அது போதுமே. நாளைக்கு அஷ்டமி, நாளாண்ணிக்கு நவமி, வெள்ளிக்கிழமை நல்ல நாள், அன்னைக்கு வர்றேன். மேஸ்திரி, நீ என் வீட்டுக்கு வரும்போது ஒரு அன்னாசி பழம், ஒரு தாமரைப்பூ மறக்காம வாங்கிட்டு வரணும். அன்னாசி பழம், தாமரைப்பூவா? என்னது பொம்பளைங்க கேட்கற விஷயமா? அன்னாசி பழம், தாமரைப்பூ தான் மேஸ்திரிக்கு ஒரு பெருசா. கண்டிப்பா கொண்டு வர்றேன். காவேரி வர வர்றாங்க. கிருஷ்ணா முகுந்தா முராரே, ஜய ஜய கிருஷ்ணா முகுந்தா முராரே, ஜய கிருஷ்ணா முகுந்தா முராரே. நீங்க ரெண்டு பேரும் புருஷம் உண்டாட்டி உடைக்கலா? உன்னை விட மாட்டேன். என்னையா பொம்பளை உடைச்சிருக்கா? எனக்கு என்னையா? என்ன பண்ணி பாக்குறேன்? இதே திரும்பியா சிந்து ஆய தச்சுடுவேன்.
Yeah.
புதுசா பூ வாங்கிட்டு போறோம் பொண்டாட்டிக்கு. என்ன ஓம் பொண்டாட்டிக்கோ, புதுசா கல்யாணம் பண்ணிட்டவன் பொழுது போன நேரத்துல பூஜைக்காய வாங்கிட்டு போவான், என் பொண்டாட்டி தாய வாங்கிட்டு போறான். இல்ல என்னைக்கு வாங்கிட்டு போக மாட்டீங்க? இன்னைக்கு போன வாரம் அந்த பொடிமட்ட பேச்சை கேட்டு என் பொண்டாட்டி பட்டை கிளப்பிட்டுனா கோச்சுக்கிட்டு பாவா அன்னை இருந்து சோரே திங்க மாட்டேங்கிறா, அவன் நாக்கில தண்ணியே ஊட்ட மாட்டேங்குது. பொண்டாட்டி ஆச்சாயா விட்டுறாமா? அப்படி இப்படி இதெல்லாம் கொடுத்து சமாதானப்படுத்த வேண்டாம். அதுதாக்க அப்படி முருகா அப்பருக்கே மந்திரம் சொல்லுவனே. என்னுடைய செமிலி என்னுடைய மனசை மாத்துறதுக்கு ஒரு மந்திரம் சொல்லக்கூடாதா? எத்தனை நாளைக்கு தான் நான் உனக்கே பூவை போட்டுட்டு இருப்பேன்? செமிலி, நீ அப்படி பண்ற? நான் பாக்குறது கனவா இல்ல நனவா? உண்மையேதான் மேஸ்திரி. நீ எப்ப பார்த்தாலும் எங்க மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுகையண்ணே. உன்னை வம்பல மாட்டி வைக்க நாங்க எல்லாருமா கூடி ஒரு திட்டம் போட்டோம். அதுல நீ சரிய மாட்டிட்ட. நீ செமிலி கிட்ட பட்ட அவஸ்தைய நாங்க ஜன்னல் வழியா பாத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் உனக்கு தெரியாம வந்து உன் பொண்டாட்டியை நாங்க திருத்தி வச்சோம். எம்மா பாஞ்சாலி, சிந்தாமணி, மங்கம்மா, சுந்தரி, உங்க பெருமை எல்லாம் தெரியாம நான் உங்களை எல்லாம் திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, இனிமே நான் உங்களுக்கு மேஸ்திரி இல்ல, நீங்க எல்லாம் தான் எனக்கு மேஸ்திரி. என் குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வச்ச மேஸ்திரிங்களா? இன்னும் வாழ வச்ச தெய்வங்களா? நீங்க நல்லா இருந்தோ, நல்லாவே இருந்தோ. நாங்க வர்றோம் மேஸ்திரி. போங்க போங்க போங்க. வராதிங்க கிட்ட, வராதிங்க கிட்ட, வராதிங்கன்னா சுமதி வெக்கமா இருக்கு. கைய தொடாதீங்க, அடே விடுங்கண்ணா. மன்னத நீலே வென்றால் புண்டோ